எழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேர 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 7 மாதங்கள். பாலம் இன்மையால் படகு பாதையில் பயணித்த 4 சிறுவர்கள் உள்ளிட்ட 6 பேர் நீரில் மூழ்கி பலி. மக்கள் சேவையை பொருட்படுத்த தவறியதாக கூறி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீதும் தாக்குதல். வர்த்தமான சிக்கல் நீடிக்கின்றது, கிருமி நாசினி பதிவாளரும் பதவி நீக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்கள் மேல் நீதிமன்றத்தில் ஆஜர். சஹ்ரானை கைது செய்யுமாறு 340 தடவைகள் அறிவித்ததாக முன்னாள் அரசு புலனாய்வு பணிப்பாளர் நீதிமன்றத்தில் சாட்சியம். மரக்கறி விநியோகத்தில் வீழ்ச்சி, எரிவாயு தட்டுப்பாடும் நீடிக்கும் சாத்தியம். நானோ நைட்ரஜன் திரவ உரத்தால் பயனில்லை, கிளிநொச்சி விவசாயிகள் கவலை. நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் சேவை வழங்கிடும் ஒரே நண்பன் காகல்ஸ் ஃபுட் சிட்டி. செய்திகள் தொடர்கின்றன. மக்களின் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவிமடுக்காத போது பெரும் துயரங்களை சந்திக்க நேரிடுகின்றது. இதற்கு சான்றாக அமைந்த சம்பவம் ஒன்று திருகோணமலை கிண்ணியா பகுதியில் இன்று தினம் பதிவாகியது. குறிஞ்சாக்கணியிலிருந்து கிண்ணியாவை நோக்கி பயணித்த படகு பாதை கவிழ்ந்ததில் 4 மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தனர். ஆற்றில் இன்று காலை படகு பாதை கவிழ்ந்த விபத்துக்குள்ளாத சம்பவம் முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவத்தை அடுத்து துரிதமாக அங்கிருந்தவர்கள் நீரில் மூழ்கியவர்களை மீட்பதற்கான பணியை முன்னெடுத்தனர். நீரில் மூழ்கிய 20 பேர் மீட்கப்பட்டு கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 6 பேரின் சடலங்களும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர டைமில் இப்படி ஒரு சீனை கண்டு நாங்கள் தண்ணிக்குள்ளுக்கு இறங்கி அந்த டைமுக்கு ஒரு எங்களால் 7 ஒரு 3-4 பேரை நாங்கள் 2 பேர் தான் இறங்கினேன். 2 பேர் இறங்கி 7 பேர் எடுத்ததுக்கு பிறகு தான் மத்தாக்கள்லாம் வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் இப்படி தான் நடந்த சீன் சொல்லி பிறண்டுருச்சு. பிறண்டு பாதை உயிரிழந்தவர்களில் 4 பேர் சிறுவர்கள் ஆவர். கிண்ணியா வைத்தியசாலையில் இருந்து ஒரு சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறிஞ்சாங்கேணியில் இருந்து கிண்ணியாவுக்கு ஆற்றினூடாக மக்கள் பயணிக்க நேரிடுகின்றது. 1977 ஆண்டு அமைக்கப்பட்ட பாலம் உடைந்த நிலையில் மக்கள் பாதையொன்றை போக்குவரத்துக்காக பயன்படுத்தி வந்தனர். இன்றும் காலை 7 மணியளவில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 26 பேரை ஏற்றிய பாதை குறிஞ்சாங்கேணியில் இருந்து கிண்ணியா நோக்கி பயணமானது.
வறுமையாலும் பல்வேறு சவால்களாலும் பீடிக்கப்பட்டுள்ள பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு இத்தகையதோர் பேராபத்து நிகழப்போகின்றது என சற்றும் எதிர்பாராது பிள்ளைகளை வழி அனுப்பி வைத்தனர். பாதை கிண்டியா நிலப்பரப்பை அண்மித்தாலும் பயணம் தலைக்கீழாக மாறியது. திடீரென பாதை கவிழ அதில் இருந்தவர்கள் ஆற்றுக்குள் விழுந்தனர். பிரதேச மக்கள் தங்களின் உயிரையும் துச்சமாக கருதி மாணவர்களையும் மூழ்கிய ஏனையவர்களையும் காப்பாற்ற முயன்றனர். கடினமான பிரயத்தனத்துக்கு மத்தியில் காப்பாற்றப்பட்ட 20 பேர் கிண்டியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த 4 மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேரது சடலங்களும் கிண்டியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த அனர்த்தத்தில் 4 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 30 வயதான தாய், அவரது 6 வயது மகன் மற்றும் 3.5 வயது மகள் ஆகியோர் அடங்குகின்றனர். மற்றும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 8 வயது சிறுமியும் அவரது 5 வயது தங்கையும் சம்பவத்தில் உயிரிழந்தனர். 70 வயதான ஒருவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குறிஞ்சாங்கனியில் இருந்து கிண்ணியா செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த பழைய பாலம் சில காலத்துக்கு முன்னர் பயன்படுத்த முடியாதவாறு சேதமடைந்தது. மக்களின் பல வருட கோரிக்கைக்கு பதிலாக கடந்த ஏப்ரல் மாதம் 11 தேதி புதிய பாலம் அமைப்பதற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பமாகின. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என காலம் கடந்து சென்றாலும் பாலத்தின் நிர்மாண பணிகள் மந்தகதியில் இடம்பெறுவதாக மக்கள் கூறுகின்றனர். இன்று இந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் இவ்வாறு காணப்பட்டன. பல அரசியல்வாதிகளின் அசம்போக்கு காரணமாக பல உயிர்கள் இன்று காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் இதுக்கு பொதுமக்களுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். பாலம் அமைக்கும் பணிகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் சிரமம் தொடர்பில் அண்மையில் கிண்ணியாவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் KTV என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் தகவல்களை வெளியிட்டிருந்தனர். பாதுகாப்பு அங்கிகளின்றி மக்கள் சிரமத்துக்கு மத்தியில் படகு பாதையில் பயணிக்கும் காட்சிகள் அதில் அடங்கியிருந்தன. இந்த படகு சேவைக்கு பொறுப்பான தரப்பினர் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தோம். தமக்கும் இந்த படகு சேவைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கிண்ணியா பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச செயலாளர், கிண்ணியா கிராம சபை உத்தியோகத்தர் ஆகியோர் நியூஸ் வெஸ்டுக்கு தெரிவித்தனர். பாலம் அமைக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்று கிண்ணியா புகாரியடி சந்தையில் ஒன்று கூடி இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கூறி ஒரு வட காலமாக சென்று விட்டது. பல அமைச்சர்மார்கள் வந்து இங்கே கல் நாட்டி இருக்கின்றார்கள். மற்றும் இந்த பிரதேசத்தில் உள்ள சகல அதிகாரிகள், அதாவது DS உட்பட நகர பிதாக்கள், நம் பிரதேச பிதாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவ்வளவு நேரம், இவ்வளவு காலமும் ஒரு தற்காலிக பாலம் இல்லை. பிள்ளைகளுக்கு வந்து செல்வதற்கான ஒரு வாகன வசதிகள் இல்லை. பார்லிமெண்டில் இருக்கும் MP-மார்கள் என்ன செய்கின்றார்கள்? இவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார்களா? பாலம் வேலையானது பல வருட காலமாக பல அரசியல்வாதிகளாக இதை நிர்மாணிப்போம் நிர்மாணிப்போம் என கூறி வந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த பாலம் நிர்மாணித்த பாடம் இல்லை. இந்த பாலம் கட்டப்பட்டது 1977 ஆண்டு. ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளோ அரசாங்கமோ யாருமே இந்த பாலம் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசியல்வாதிகள். அடுத்தது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இவர்களே தான். இவர்கள் இந்த மக்களுக்கு, கிண்ணியா மக்களுக்கு எதுவுமே செய்கிறார்கள் இல்லை. விபத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மக்கள் சின்ன கிண்ணியாவில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் SM தௌஃபிக்கின் வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் மேற்கொண்டனர். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமைக்கு யார் பொறுப்பு கூறுவது? உயிரிழந்த அப்பாவிகளின் உயிருக்கு யார் பொறுப்பு கூறுவது? புத்தக பைக்குள் புதைந்து கிடக்கும் கனவுகள், ஆற்றோடு அள்ளுண்டு போன மழலை சிரிப்புகள், ஒலமெழுப்பும் ஊர் மக்களின் அப்பாவி குரல்கள், ஆட்சிகளின் உறக்கத்தை கலைத்தாலே ஒழிய
மூச்சு திணறலின் வலிகள் தொடரத்தான் போகின்றன. குறிஞ்சாக்கணி ஆற்றில் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்த சிலரது இறுதி கிரியைகள் இன்றிரவு நடைபெற்றதாக அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மெலிதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரட்னம் கோகுலன். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பகுதியில் படகு பாதை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த ஆறு பேரினுடைய ஜனாசாக்கள் இன்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது நாம் பெரிய கிண்ணியாவில் இருக்கக்கூடிய பொது மையவாடியில் இருக்கின்றோம். இந்த பொது மையவாடியிலே நால்வரினுடைய ஜனாசாக்கள் இன்று இரவு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 1000 எதிர்பார்ப்புகளுடன் அந்த குறிஞ்சாக்கேணியினுடைய அந்த படகு பாதையில் ஏறி அக்கறைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த சுமார் 20 அதிகமானோர் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போயிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியில் பிரதேசவாசிகள், இராணுவத்தினர் மற்றும் விமானப்படையினர் இணைந்து அந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதை அடுத்து 6 பேரினுடைய ஜனாசாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த படகு பாதை கவிழ்ந்ததற்கான காரணம் மற்றும் அதனுடைய பின்னணியிலே இருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் ஃபெஸ்டினுடைய குழாத்தினர் நாம் தற்பொழுது இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இது தொடர்பிலான தகவல்களை நாளைய தினமும் நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக பெரிய கினியா மையவாடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மஹிந்த கமகியுடன் நான் ரத்னம் கோகுலன். இதேவேளை கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் படகு பாதை ஒன்றை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு எந்தவித அனுமதியும் இன்றி இந்த படகு பாதை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உரிய தரத்தில் இந்த படகு பாதை இன்மையால் தான் இவ்வாறான பாரிய விபத்து சம்பவித்துள்ளது. இவ்வாறு அனுமதியின்றி படகு பாதை பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதம் 11 தேதி நிமா லாங்சா அங்கு சென்று அடிக்கல் நாட்டி நிர்மாண பணிகளை முன்னெடுத்த போதிலும் அந்த பாலத்திற்கான நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. அதனை நிர்மாணிப்பதற்கான மிகுதி வேலைகளை காலம் தாழ்த்தாமல் முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான நஷ்டஈடு இழப்பீட்டை அரசாங்கம் மத்தியஸ்தம் வகித்து உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கிறேன். அதேபோன்று இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபத்தில் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட அனைவரும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படகு பாதைக்கான அனுமதியை உள்ளூராட்சி மன்றமே வழங்கியிருந்தது. போலீஸ் மாதிபருடன் கதைத்தேன், சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கூறினேன். பாதி சபை வழங்கியவர்கள் தப்பிச் சென்றுள்ளார்களா? பாதுகாப்பு அங்கிகள் இன்று இந்த பிள்ளைகளை ஏற்றிச் சென்றுள்ளனர். ஆகவே இது ஒரு கொலையாகும். நாட்டின் நடைமுறை சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தை குறை கூற வேண்டாம். பிரதேச சபை கூறியது, விலை மனு கூறி அதனை வழங்கியுள்ளோம். உயிரிழந்த பிள்ளைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனுதாபம் தெரிவிக்கின்றேன். ஆளுநர் ஊடாக விசாரணை நடத்தி யார் குற்றம் இழைத்திருந்தாலும் தண்டனை வழங்கப்படும். நான் இதனை கொலையாகவே கருதுகிறேன். எல்பி ஃபைனான்ஸ் மத்தடம் 50 வருட சாதனைகளுடன் நூற்றாண்டை நோக்கிய பார்வை. இன்டர்நெட் சுத்திக்கிட்டே இருக்கா? இன்றே ஹட்ச் ட்ரை பண்ணுங்க. பிரதானான சரணை மெல்பர்ன் கியூஎஸ்டி ஆர்பி 500 உருக்கு கம்பிகள் மெல்பர்ன் தேசத்தை கட்டி எழுப்பும் எங்கள் சக்தி. 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பவற்றின் தலைவர்களை தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வளமை போன்று அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் உச்சபீட கூட்டங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூடின. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உச்சபீட கூட்டம் தாருசலாமில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் மற்றும் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் எம் எஸ் தௌஃபிக் உள்ளிட்ட உச்சபீட உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் பொழுது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு அவர்கள் சுயின காரணமாக வரவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆதரவு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். சுயினம் காரணமாக கட்சியின் உச்சபீட கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் நேற்றைய வாக்கெடுப்பின் போது சபையில் பிரசன்னமாகி வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். உச்சபீட கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதற்கு முன்னரும் பல தடவைகள் இவ்வாறு செயற்பட்டிருந்தது. கடந்த வருடம் அக்டோபர் 22 தேதி நடைபெற்ற 20 அரசியலமைப்பு திருத்தத்துக்கான வாக்கெடுப்பின் போதும் இதே நிலைமையை காண முடிந்தது.
அக்கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீமை தவிர முஸ்லிம் காங்கிரசின் இணை நான்கு உறுப்பினர்களும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். வெளிப்படுத்தப்படாத சொத்துக்களை முதலீடுக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கும் நிதிச்சட்டம் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் எதிராக வாக்களித்ததுடன் அக்கட்சியின் ஏனைய உறுப்பினர்களான ஃபைசல் காசிம், எச் எம் எம் ஹாரிஸ், எம் எஸ் தௌஃபிக், நசீர் அகமது ஆகியோர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்த தமது கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக ரவூப் ஹக்கீம் பல தடவைகள் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது அரசியல் உச்சபீடம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றபடியால் அவர்கள் மன்னிப்பு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. எனவே இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உச்சபீட கூட்டத்தின் போதும் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய வாக்கெடுப்பின் பொழுது அக்கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்ததுடன் கட்சியின் உறுப்பினர்களான முஷாரப் முதுநபீன், இஷாக் ரஹ்மான் மற்றும் அலிஷப் ரஹீம் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இந்நிலையில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. வாக்களித்த மக்களின் நலன் கருதியே வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் முதுநபீன் இது தொடர்பில் நாம் வினவிய போது நியூஸ் பெஸ்டுக்கு தெரிவித்தார். கட்சியின் ஒழுக்காற்று குழுவுக்கு தமது பக்க நியாயத்தை எடுத்துரைப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் அப்துல்லா மஹ்ரூப் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். என்ன சட்ட விதிகள் இருக்கின்றதோ அந்த அடிப்படையில், தேர்தல் விதிகள் இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் நாங்கள் சமகி என்கின்ற கட்சியோடு இணைந்து கேட்டதன் காரணமாக எமது இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் சார் பதுதீன் அவர்கள் அரசியலிலே தெளிவான போக்குடையவர்கள். அவர் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே எதிர்த்து அவர்கள் வாக்களித்தார்கள். மாறாக இன்னொரு கட்சியினுடைய தலைவர் ஆதரவு அளிப்பதில்லை என்று கூறிவிட்டு தலைவர் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார். இன்னொருவர் ஒளிந்திருக்கின்றார். அதாவது அவருடைய 20க்கு ஆதரவாக வாக்களித்தவர் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர் இந்த பட்ஜெட்டில் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி அவருடைய தலைவரோடு சேர்ந்து எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். அவர் பங்கு கொள்ளவில்லை என்பது அவர் பெரும் தலைவர் அல்ல. அதே நேரத்தில் அவருடைய ஏனையவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதுக பற்றற்ற முறையிலே சமூகத்தின் பெயரால் இவர்கள் செய்கின்ற நாடகங்களை இந்த நாடு மக்களும் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக எமது 3 பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டது. எமது பாராளுமன்ற உறுப்பினருடைய செய்கையை அவர்களுடைய மாவட்டத்தில் உள்ள மக்களே இன்று எதிர்த்து நிற்கின்றார்கள். எதிர்கட்சி உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்து ஆளும் கட்சிக்கு ஆதரவு வழங்கிய உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மெல்பர்ன் கியூஎஸ்டி RB500 உருக்கு கம்பிகள் மெல்பர்ன் தேசத்தை கட்டி எழுப்பும் எங்கள் சக்தி. செய்திகள் தொடர்கின்றன. விவசாய அமைச்சின் கிருமிநாசினி பதிவாளரை உடன் அமலாகும் வகையில் பதவி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளத்கமகி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 4 வருடங்களுக்கு முன்னர் தடை விதிக்கப்பட்ட 5 வகையான கிருமிநாசினிக்கான தடையை நீக்கி அதிவிசிட வர்த்தமானி வெளியிட்டமையால் கலைநாசினி பதிவாளர் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான விவசாய முறையை எமக்கு அவசியம் என நாம் தீர்மானம் எடுத்துள்ளோம். அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கும் போது கிருமிநாசினி பதிவாளர் கிளைஃபோசட் தடையை நீக்கி வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அது முற்றிலும் சட்டவிரோதமான செயல். இவ்வாறு அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர் இதற்கு முன்னரும் ரசாயன உர நிறுவனங்களுக்கு தேவையான விதத்தில் கிருமிநாசினிகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமையினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை இடம்பெறுகிறது. அத்துடன் கிளைஃபோ தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்பதையும் கூற வேண்டும். வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இடம்பெறுவது என்ன? நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ள அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கிருமிநாசினி பதிவாளர் கலாநிதி ஜே ஏ சுமித்தினால் 2014 டிசம்பர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த 1894 நான்காம் இலக்க வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது. 5 ரசாயன பொருட்களின் பெயர் குறிப்பிடப்பட்டு சில பிரதேசங்களில் பயன்பாடு மற்றும் விற்பனைக்கு 2014 வர்த்தமானியில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதில் கிளைஃபோசேட், புரோபனில், காபரில், கிளைஃபரிஸ், குளோபரிபோஸ் மற்றும்
காஃபுரான் ஆகிய ஐந்து ரசாயனங்கள் அடங்கியிருந்தன. 2014 வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி 2018 ஜூலை 11 தேதி திருத்தப்பட்டுள்ளது. 2018 மேற்கொள்ளப்பட்ட அந்த திருத்தத்தில் குறித்த பிரதேசங்களில் பயன்பாடு மற்றும் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள ரசாயன பொருட்களின் பட்டியலில் கிளைஃபோசேட் நீக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு என்றால் நேற்று மேற்கொண்ட திருத்தத்தின் அர்த்தம் என்ன? நாம் இது தொடர்பில் விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்தரே சில்வாவிடம் வினவினோம். தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி நேற்று தவறுதலான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2014 வர்த்தமானி தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டிருந்த போதிலும் அந்த ஆலோசனை கிடைத்த பின்னர் தாம் குறித்த வர்த்தமானியில் கையொப்பமிட்டதாக கிருமிநாசினி பதிவாளர் கலாநிதி ஜே எஸ் சுமித் தெரிவித்தார். தமது செயற்பாட்டில் தவறு இல்லை என்பது அவரின் நிலைப்பாடு. எனினும் 2018 வெளியிடப்பட்ட வர்த்தமானியை கவனத்திற்கொள்ளாது. 2014 வர்த்தமானி எதற்காக ரத்து செய்யப்பட்டது? எனினும் பிரச்சனைக்குரிய ரசாயன பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு இதுவரை எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை. நேற்று ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன? கிருமிநாசினி தொடர்பில் பிரச்சனை ஏற்படுமானால் அது தொடர்பில் எங்களிடம் பதில் உள்ளதா? அவசரம் ஏற்பட்டால் அது கைவசம் உள்ளதா? பெற்றுக்கொள்வதற்கு இல்லை, 2 வாரங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு உள்ளது. நிச்சயகையில் கபில நிற தத்தி தாக்கம் ஏற்பட்டால் அது பாரிய பாதிப்பை குறித்த பகுதிகளில் ஏற்படுத்தும். கிருமிநாசினியை எமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வைத்திருக்க வேண்டிய தேவை உள்ளது. பெரும்போகம் என்பது மழையுடன் ஒன்றிணையும் போது அவை அதிகரிக்கும். ஓரிரு நாட்களில் பாரிய ஆபத்து ஏற்படலாம். அதனை சந்தையில் பெற்றுக் கொடுக்க முடியும் அல்லவா? சந்தையில் பார்த்தோம் சார், நாம் மாற்றீட்டை அறிவிக்கவில்லை அல்லவா சார்? அதனை சந்தையில் கிடைக்க செய்யுங்கள். ஆம் சார், கிருமிநாசினி பதிவு சட்டத்திற்கு அமைய நாங்கள் இதனை இறக்குமதி செய்ய முடியும். இச்சைகைக்கு இதனை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் திண்ம உரம் மற்றும் திரவ உரம் என்பன உள்ளன. அதற்கு மேலதிகமாக நாங்கள் நானோ நைட்ரஜனை கொண்டு வர முடியும். எவ்வகையான திரவ கிருமிநாசினி தேவையாக உள்ளது? பூச்சிக்கொல்லியின் தாக்கத்தை எதிர்கொள்ள 2 நடவடிக்கைகள் உள்ளன. முதலாவது, விதைப்பின் 8 தொடக்கம் 20 நாட்களில் கிருமிநாசினி விசர வேண்டும். அதற்கு பின்னர் 20 நாட்களில் விசர வேண்டிய கிருமிநாசினி மற்றும் ஒரு வகை. தற்போது பல பகுதிகளில் 2 வாரங்களுக்கு மேற்பட்ட நாட்களில் விதைப்பு இடம்பெறுகின்றது. அதனால் நாங்கள் 2வது உற்பத்தியையே இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. மற்ற இறக்குமதி இந்த சந்தர்ப்பத்தில் அவசியமில்லை. முதலில் நான் தெரிவித்திருந்தேன், தற்போது நீங்கள் தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். சோளம் மற்றும் மரக்கறியின் நிலை அறிந்து தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆனால் இதனை தனியார் நிறுவனத்திற்கு தான் வழங்க வேண்டும். அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். நாங்கள் இதில் மத்தியஸ்தம் வகிக்க கூடாது. அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பசுமை பயிர்ச்சிகையை மாத்திரம் ஊக்குவிக்கின்றோம். உரம் மற்றும் ரசாயன பொருட்களுக்கான பிரச்சனை மத்தியில் விளைச்சலுக்கு என்ன நடக்கும்? தற்போது நாட்டில் பிரதான பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு மரக்கறிகள் குறைவாகவே கிடைக்கின்றன. வெளிமடை ஊவப்பரணகம் ஆகிய பிரதேசங்களின் விவசாயிகளின் விளைச்சல் குறைவடைந்துள்ளது. உரம் இன்மையினால் அறுவடை மிகவும் குறைவாகவே காணப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நாளாந்தம் கிடைக்கும் மரக்கறி வகைகளின் அளவு குறைவடைந்ததால் மரக்கறி வகைகளின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ளன. எரிவாயு தட்டுப்பாடு இன்னமும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் இன்றும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மாவனல்ல நகரில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேஸுக்கு வரிசை, மரக்கறி கொள்வனவு செய்ய முடியவில்லை, பணமும் இல்லை, விகாரையில் வயல் உள்ளது, அதற்கு உரம் இல்லை. சுதந்திரத்தின் பின்னர் இத்தகைய அரசாங்கம் இருந்ததே இல்லை. இதேவேளை மேகுட பிரதேசத்திலும் இன்று எரிவாயுவிற்கான வரிசை காணப்பட்டது. என்ன வரப்போகுது? நெல் இப்ப எல்லாம் குடலை குடுத்தாக்குற நேரம். நானோ நைட்ரஜன் திரவ உரத்தை வயலுக்கு விசிறிய கிளிநொச்சி பூநகரி பிரதேச விவசாயியின் ஆதங்கமே அது. பசுமை விவசாயத்திற்கான கொள்கையில் மாற்றம் இல்லை என அரசாங்கம் தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையில் சேதன விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் ஒரு அங்கமாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நானோ நைட்ரஜன் திரவ உரம் விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திரவ உரம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட கிளிநொச்சி பூநகரி விவசாயிகளை இன்று நாம் சந்தித்தோம்.
திரவ உரம் விசிறி சுமார் 2 வாரங்களாகின்ற போதிலும் எதிர்பார்த்த பலனை பெற முடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 அக்ரி யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணி ட்ரையல் எடுத்துருக்கோம். அதுபோக 11,000 விவசாயிகளோட தோட்டத்தில் 94 வகையான பயிர்களில் நாங்கள் ட்ரையல் பண்ணி அதோட ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து மகசூல் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த நானோ நைட்ரஜனில் போட்டிங்கன்னா நீங்கள் இளத்துளையில் படுற எல்லா நைட்ரஜனும் பயிர் எடுத்துக்கும். இந்த ஸ்ப்ரே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த நானோ நைட்ரோ ராஜா வந்து இந்த டிராப்லெட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இந்த டிராப்லெட் மூலமாக தான் இதோட தலைச்சத்து நைட்ரஜன் வந்து உள்ள போயிட்டு பயிர் வந்து கிரகிச்சு நமக்கு வந்து பச்சையத்தை கொடுக்க போகுது. இந்தியாவில இருந்து வந்த தந்த மருந்தையா நீங்கள் கறக்கம் இல்ல பள்ளியா வந்து விளைஞ்சி செத்த மாதிரி பயிர் அப்படியே கரைஞ்சி போகும். இதுக்கும் தனியா பாதுகாப்பு அங்கேயும் ஒண்ணும் தேவையில்லைங்க. நீங்க தேவைப்பட்ட காத்தோட்ட காற்று அதிகமா இருக்குன்னு நினைச்சா நீங்க மாஸ்க் போட்டுக்கலாம். மத்தபடி எதுவுமே தேவையில்லை. சேஃப்டியான ஒரு நைட்ரஜன் வந்து சேஃப்டியான ஒன்று தான். என்ன மருந்துண்டே தெரியாது. புள்ளிகள் இந்த கால் கையெல்லாம் அவிஞ்சு கொண்டே இருக்குது. இங்கே வந்து வேண்டாம், யூரியா தான் இங்கே தேக்காமத்துக்கு நல்லம். நாங்கள் அதை அளவு அவங்களை அளவு திட்டம்படி நாங்கள் விட்டு அடித்த எந்த பிரியோசனம் இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் கூடுதலாக விட்டு அடித்தும் பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு எதுவும் பலன் தரவில்லை. அதை அடிக்காமல் விட்டுருந்தால் கூட எங்களுக்கு செய்து பிரியோசனம் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதை விட எங்களுக்கு யூரியா பசலை எங்களுக்கு தந்திருந்தால் அது எங்களுக்கு கூடுதலான பிரியோசமாக இருக்கு. கல்வியில் ஒரு பாரம்பரியமான இடம் இது. கருப்ப நெல் பூனரி நெல் அரிசி என்று உலக சந்தையிலேயே ஒரு விலாசமான ஒரு அரிசி. ஆனால் இது பூனரி மக்களுக்கு இது யூரியா இல்லாட்டி சரி வராது. இது தேவை இல்லாத வேலை. உடுப்பை கூடலாம் மாற்றியில் அவ்வளோ மண்ணம் இது கூடாது. இந்த மருந்து ஏதோ ஒரு எங்கே நாட்டின கழிவு பொருட்களை கொண்டு வந்து இங்கே மக்களை ஏமாற்றி. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இங்கே பல அமைச்சர்கள் விழாக்களை நடாத்துகிறார்கள், விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதற்கெல்லாம் எந்த கோவிட்டும் இல்லை. ஆனால் துயிலும் இல்லங்களுக்குள் மட்டும்தான் கோவிட் வரும் என அந்த இடங்களுக்கு இராணுவத்தை விதைத்து போலீசாரை விதைத்து ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு யுத்த பிரதேசங்கள் மாதிரியான நிலையிலே இன்று வடக்கும் கிழக்கும் காணப்படுகின்றது. ஒரு சிங்கள பிரதேசத்திலே சிங்கள மக்கள் யாரும் ஊர்வலம் கூட நடத்தவில்லையே. இந்த துயிலும் இல்லங்களுக்கு போகக்கூடாது, மாவீர தினங்களை நடத்தக்கூடாது என்று யாரும் செய்யவில்லையே. ஆனால் இந்த நாட்டிலே அரசியல் தேவைக்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியில் இருந்து அமைச்சர்கள் வரை தங்களுடைய அரசியல் தேவைக்காகத்தான் இதனை செய்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது துலாம்பரமாக தெரிகிறது. விடயங்களும் நடந்த இந்த நாட்டிலே நீங்கள் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த போதை வஸ்து பற்றி பேசுகிறீர்கள்? இந்த போதை வஸ்து யார் கொண்டு வருகிறார்கள்? ஆகவே தயவு செய்து பிரதம அமைச்சர் அவர்களே, கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, இந்த நாடு ஒரு நேர்மையான நியாயமான நிம்மதியான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று சொல்லி எங்களுடைய இந்திய நிதியமைச்சர் முன்னுக்கும் வந்து பல விடயங்களை செய்தது என்று சொல்றீர்கள். அதுக்கு முதலே செய்ய இல்லை, அதுக்கு நீங்கள் விடவே இல்லை. நீங்கள் அங்க வந்து தடைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்த நீங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். அதனுடைய பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம். தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள். நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள் அல்ல. அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடமிருந்து கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை. ஒரு தேசிய விடுதலைக்காக ஒரு இனம் போராடி கொண்டிருந்தது. இனவாதம் பற்றி பேசுகின்ற ஸ்ரீதரன் அவர்கள் மலைய மக்களை வடக்கத்தியார் என்று பேசியதை மறுக்க வேண்டாம். இன்று பொதுமக்கள் சாதாரணமாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று மக்கள் இருக்கிறார்கள். அல்லது அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த விதமான முன்மொழிவுகளும் முன்மொழியப்படவில்லை. இலங்கையினுடைய பாதுகாப்புக்கு 1/5 செலவினம் செய்து இந்த இராணுவம் எந்த நாட்டுடன் போர் செய்ய இருக்கிறது? இந்தியாவுடன் போய் போர் செய்ய இருக்கிறதா, அல்லது சைனாவுடன் போர் செய்ய இருக்கிறதா, அல்லது அமெரிக்காவுடன் போர் செய்ய இருக்கிறதா? மாவீரர் தின நினைவேந்தலுக்கு தடை விதிக்குமாறு கோரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட விண்ணப்பங்களை ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் 6 தனிநபர்களுக்கு எதிராகவும் மாவீரர் தின நினைவேந்தலுக்கு தடை விதிக்குமாறும் கோரி ஊர்காவற்துறை மற்றும் நெடுந்தீவு போலீசாரால் விண்ணப்பிக்கப்பட்டது. ஊர்காவற்துறை போலீசாரால் 5 தனிநபர்களுக்கு எதிராகவும் நெடுந்தீவு போலீசார் 1 எதிராகவும் தடை உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்த நீதவான் 2 தள்ளுபடி செய்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. சஹ்ரான் ஹாஷிம் உள்ளிட்ட கடம்போக்குவாதிகளை உடனடியாக கைது செய்யுமாறு 2015 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை சுமார் 340 அறிக்கையை சமர்ப்பித்து கோரிக்கை விடுத்ததாக
முன்னாள் அரசு புலனாய்வு தலைமை அதிகாரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்து ஜெயவர்தன இன்று தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான வழக்கில் விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நாமல் பலல்லே, ஆதித்ய பட்டபெந்திங்கே மற்றும் முகமது இசதீன் ஆகியோர் முன்னிலையில் சாட்சி விசாரணை இன்று ஆரம்பமானது. சஹ்ரான் ஹசீம் தொடர்பிலான சுமார் 340 அறிக்கைகள் அவ்வேளையில் பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து அவர்களை கைது செய்யுமாறு எழுத்து மூலம் கோரியதாக முன்னாள் அரச புலனாய்வு தலைமை அதிகாரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் வரை அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். வண்ணாத்துவில்லு பிரதேசத்தில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை மற்றும் மாவனிலையில் புத்த சிலைகள் சேதப்படுத்தப்பட்டமை போன்ற சம்பவங்களின் போது திரட்டிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சஹ்ரான் ஹஷீமுடன் சமய கடும்போக்குவாதிகளின் பெயர் மற்றும் முகவருடன் தகவல்களை வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். அவ்வேளையில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு பேரவை கூட்டத்தின் பொழுது பல சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சருக்கு இது தொடர்பில் அறிவித்ததாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு நாளையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நௌஃபர் மௌலவி, ராஜித் மௌலவி உள்ளிட்ட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 12 தேதி வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு ஊரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தமித் தொடவத்த, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பலத்த பாதுகாப்புடன் பிரதிவாதிகள் அனைவரும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரத்தை தமிழ் மொழியில் வழங்குமாறு பிரதிவாதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்ததுடன் அதனை தயார் செய்வதற்கு கால அவகாசம் அவசியம் என்பதனால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் இன்றைய வழக்கு விசாரணையின் பொழுது பிரதிவாதிகள் 10 பேர் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகவில்லை. அதற்கமைய தமிழ் மொழி தெரிந்த சட்டத்தரணிகளை முன்னிறுத்துமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு அறிவித்தல் அனுப்புமாறும் நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. புதிய கழனி பாலத்தின் கல்யாணி தங்க நுழைவாயில் நாளை திறக்கப்பட உள்ளது. இது தொடர்பான காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்க வருகின்றது.